அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எப்பேற்பட்ட நபரையும் ரொம்பவே எளிமையாக வசம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். விடாப்பிடியான நபர்கள், கல் நெஞ்சக்காரர்கள், தான் தான் அப்படின்னு கர்வம் கொண்டவர்களை எப்படி அவர்களை அடக்கி ஒடுக்கி நமக்கு வசமாக்குறது அப்படின்றத பத்தி இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். ரொம்பவே எளிமையான முறை, அதே நேரத்துல ரொம்பவே பவர்ஃபுல்லான மெத்தடு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இத வீக் டேஸ்ல எப்போனா பண்ணலாம். பெண்கள் தீட்டு காலங்கள்ல இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. ரெண்டு சின்ன மெழுகுவத்தியா பாத்து எடுத்துக்கோங்க. ஒரு மீடியமான சைஸ்ல கூட வாங்கிக்கோங்க. இல்ல உங்களுக்கு பெருசாலாம் வேணாம், சின்னதா தான் வேணும் அப்படின்னா பர்த்டேக்கெல்லாம் ஏற்றக்கூடிய அந்த கேண்டில கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மெழுகுவத்தி எடுத்துக்கோங்க. அதுல 11 முறை உங்களுடைய பெயரை சொல்லி 3 முறை ஊதி விடுங்க. இன்னொரு மெழுகுவத்தியை எடுத்துக்கோங்க. அதுல நீங்க விரும்பக்கூடிய நபருடைய பெயரை சொல்லி 3 முறை ஊதி விடுங்க. இப்போ இந்த இரண்டு மெழுகுவத்தியும் ஒன்றாக சேர்த்து உங்களுடைய வலது கை உள்ளங்கையில பிடித்துக் கொள்ளுங்க. பிடித்ததுக்கு அப்புறமா இப்ப நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்க ஜபம் செய்யணும். நீங்க விரும்பக்கூடிய நபரை மனதுல நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை ஜபம் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வசிய பிரயோகத்தை பண்றதுக்கு முன்னாடி இறைவன் கிட்ட வேண்டிக்கோங்க, இந்த மாதிரி இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ண போறேன், எனக்கு இதுல முழு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மெழுகுவத்தி எரிஞ்சு முடிகிற வரைக்கும் நீங்க ஜபிச்சுட்டே இருக்கணும். குறைஞ்சது ஒரு 1008 முறையாவது இந்த மந்திரத்தை நீங்க சொல்ற மாதிரி பாத்துக்கோங்க. இரவு 8 மணிக்கு மேல இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். என்னால ஒரே நாள்ல 1008 முறை பண்ண முடியாது அப்படின்னா தினமும் 108 அப்படின்ற கணக்குல கூட பண்ணலாம். மெழுகுவத்தி எரிந்து முடிகிற வரைக்கும் நீங்க அமைதியா இருந்து அந்த மந்திரத்தை நீங்க ஜபிச்சுட்டே இருக்கணும். வெறும் தரையில இந்த மெழுகுவத்தியை ஏத்தாம ஒரு தட்டுக்கு மேல இந்த மெழுகுவத்தியை வச்சு ஏத்த பாருங்க. இறைவனை வேண்டினதுக்கு அப்புறமா உங்களுடைய கோரிக்கை எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மெழுகுவத்தியை ஏத்த பாருங்க. இந்த மெழுகுவத்தி எரிந்து முழுவதுமாக உருகிவிட வேணும். இந்த எரிந்து உருகிய மெழுகுவர்த்தி அதனுடைய மெழுகு மட்டும் லாஸ்ட்ல இருக்கும். அந்த மெழுகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே அணுக்கி விட்டுட்டு மறுநாள் காலையில எழுந்து அதை கிளீன் பண்ணி குழி தோண்டி புதைச்சிருங்க. இப்போ அந்த மெழுகுவர்த்தி எரியும் சமயத்துல நாம மனத்துக்குள்ள அவங்க நமக்கு வேணும், நம்ம இதை தேடி வந்துட்டாங்க, நம்மளுடைய நினைவாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து கொண்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லணும். அதாவது என்ன மந்திரம் அப்படின்னா யா அசிபு, யா அசிபு அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். தொடர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.